குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயருக்கான மூணு மேஜர் எக்ஸாம்ஸ் க்ரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே நான் சரியாக பண்ணலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்கான ஆனுவல் பிளானருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மூணு எக்ஸாம்லேயுமே நம்மளுக்கு காமனாக இருக்கிறது வந்துட்டு ஜிஎஸ் தான் ஜிஎஸ்சில் பத்து யூனிட் இருக்குது ஸோ இதில் நம்ம டெய்லி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய யூனிட் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட மெயின்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம இதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டெஸ்ட் கொஷின்ஸாக கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது யூனிட்டுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம் அப்போது செப்டம்பர் செவன்டீனுக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்னைக்கு பார்த்தரலாம் இன்னைக்கான முதல் கேள்வி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் முதல் கட்டமாக எத்தனை தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில் வந்துட்டு மொத்தமுள்ள தொண்ணூறு பேரவை தொகுதிகளில் வந்துட்டு மூன்று கட்டங்களா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது ஸோ இதில் முதல் கட்டம் பார்த்தோம்னா இருபத்தி நாலு தொகுதிகள் இருபத்தி நாலு தொகுதிகள் வந்துட்டு செப்டம்பர் பதினெட்டு நாளைக்கும் இரண்டாம் கட்டம் வந்துட்டு இருபத்தி ஆறு தொகுதிகள் அது வந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தும் மூன்றாம் கட்டம் வந்துட்டு நாற்பது தொகுதிகள் ஸோ அக்டோபர் ஒன்று நடக்க போகுது ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் எட்டு வந்துட்டு இந்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முடிவுகள் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி தான் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப்போகுது இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு முக்கியமான டேட்டாஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியில வந்துட்டு மொத்தமாக தொண்ணூறு பேரவை தொகுதிகள் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு முதல் மூன்று கட்டங்களாக வந்து தேர்தல் நடத்த போகிறாங்க முதல் கட்டம் வந்துட்டு இருபத்தி நாலு தொகுதிகள் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாம் கட்டம் வந்துட்டு இருபத்தி ஆறு தொகுதிகள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து மூன்றாம் கட்டம் வந்துட்டு நாற்பது தொகுதிகளுக்கு வந்துட்டு அக்டோபர் ஒன்று தேர்தல் நடத்த போகிறாங்க இதுக்கான முடிவுகள் வந்து அக்டோபர் எட்டு வந்துட்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்திருக்கு பத்து வருஷம் கழிச்சி இப்போ வந்துட்டு நடக்கப்போகுது அடுத்த கேள்வி நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு குஜராத் ஸோ நாட்டில் முதல் முறையாக குஜராத்தின் அகமதாபாத் டு பூச் நகரங்களுக்கு இடையே நமோ பாரத் ராப்பிட் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சொல்லிட்டு தான் வந்தே பாரத் மெட்ரோன்னு தான் வந்துட்டு பேர் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நமோ பாரத் ராப்பிட் ரயில் சேவைன்னு சொல்லிவிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்த ரயில் சேவையை தொடங்கி வச்சுருக்கவங்க யாருனா பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு ஸோ இந்த ரயிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு ஃபைவ் ஹார்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஸோ கிட்டத்தட்ட அதிகபட்சமாக மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இந்த ட்ரெயின் செல்லும் சொல்லியிருக்காங்க இதில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் அமர்ந்தும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் நின்றும் பயணம் செய்யக்கூடிய ரயிலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் வந்துட்டு வாரணாசி டு தில்லி இடையே இருபது பெட்டிகளுடன் கூடிய முதல் வந்தே பாரத் உள்பட ஐந்து புதிய வந்தே பாரத் ரயில்களையும் வந்துட்டு தொடங்கி வச்சுருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த கொஷினில் நம்மளுக்கு முக்கியமான டேட்டாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் ஸோ இது நம்ம இப்படி கூட சொல்லலாம் நாட்டின் முதல் நமோ பாரத் ராப்பிட் ரயில் சேவை வந்து எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ பெயர் மாற்றிட்டாங்க நமோ பாரத் ராப்பிட் ரயில் சேவை ஸோ அகமதாபாத் நகரங்களுக்கிடையே தான் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கி பட் தொடங்க வச்சு தொடங்கி வச்சவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த ரயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஸோ உங்களுக்கான ஒரு கொஷின் என்னன்னா இது வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் ஸோ இந்த மாதிரி வந்தே பாரத் ட்ரெயின் முதல் முதல்ல எங்கே வந்துட்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க அடுத்த கொஷின் நாமக்கல் நகராட்சியானது என்று மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாமக்கல் மாநகராட்சி வந்துட்டு நாமக்கல் நகராட்சி வந்து மாநகராட்சியாக எப்போ உயர்த்தப்பட்டது தரம் உயர்த்தப்பட்டதுன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஸோ இந்த மாதிரி மாநகராட்சியாக மாறினதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் மாமன்றம் பார்த்தீங்கன்னா முதல் மாமன்ற கூட்டம் வந்து செப்டம்பர் பதினாறு வந்து நடந்தது நேற்று நடந்திருந்தது ஸோ நாமக்கல் மாநகராட்சியோட மேயர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா கலாநிதி அவர்கள் தான் வந்துட்டு மேயர் ஸோ இங்கே நடந்த முதல் மன்ற கூட்டத்தில் வந்து நம்ம மாநகராட்சி மேயருக்கு வெள்ளி செங்கல் கொடுத்துருக்குறாங்க அந்த செங்கல் வந்து நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோ எடையும் சுமார் ஐந்து புள்ளி ஐம்பது அடி உயரத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த கேள்வியில் நம்மளுக்கு முக்கியமான டேட்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாமக்கல் நகராட்சி வந்துட்டு எப்போ மாநகராட்சியாக தர உயர்த்தப்பட்டது ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஸோ அதோட முதல் கூட்டம் செப்டம்பர் பதினாறு நடந்தது ஸோ நாமக்கல் மாநகராட்சியோட மேயர் யாருன்னா கலாநிதி அடுத்த கேள்வி தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தவர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சர்பானந்த சோனாவால் சர்பானந்த சோனோவால் ஸோ தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தின் ஒன்பதாவது தளம் ஸோ ஒன்பதாவது சரக்குத்தளம் ஜேஎம் பக்ஸி நிறுவனத்தின் மூலம் ரூபாய் நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் வந்துட்டு அதிநவீன வசதிகளுடன் சர்வதேச சரக்கு பெட்டக மூலியமாக மாற்றப்பட்டுள்ளது ஸோ இதை வந்துட்டு யார் நாட்டுக்கு அதாவது திற திறந்து வச்சுருக்காங்க இல்லை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தான் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு திறந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு அர்ப்பணிச்சதுக்கு அப்புறமா முதல் முதல்ல அங்கேருந்து ஒரு சரக்கு பெட்டக கப்பல் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஐரோப்பாவுக்கு போயிருக்கு அந்த சரக்கு பெட்டக கப்பல் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரியோ கிராண்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கேள்வியில் நம்மளுக்கு முக்கியமான டேட்டாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ தூ தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச சரக்கு பெட்டக முனையத்தை வந்து நாட்டுக்கு யார் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க சர்பானந்த சோனோவால் இவர் வந்துட்டு மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஸோ இது வந்து ஒன்பதாவது சரக்கு தளத்தை தான் வந்து இவங்க எப்படி மாற்றியிருக்கிறாங்கன்னா ஸோ ஜேஎம் பக்ஸி நிறுவனம் நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி பதினேழு கோடி மதிப்பீட்டில் வந்துட்டு அதிநவீன வசதிகளுடன் கூடிய சர்வதேச சரக்கு பெட்டக முனையமாக வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க ஸோ இதுல முதல் முதல்ல அங்கேருந்து இருந்து வந்துட்டு ஒரு கப்பல் வந்து தூத்துக்குடியிலிருந்து ஐரோப்பாவுக்கு போயிருக்கு அந்த கப்பல் பேரு ரியோ கிராண்டி எக்ஸ்பிரஸ் அடுத்த கேள்வி ஸோ இன்னைக்கான முக்கிய தினங்கள் ஸோ செப்டம்பர் பதினேழுக்கான முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா உலக நோயாளி பாதுகாப்பு தினம் ஸோ வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே ஸோ இந்த மாதிரி முக்கிய தினங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கருப்பொருள் ஸோ தீம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டேக்கு வந்து எதாவது ஸ்லோகன் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்க இல்லை வந்துட்டு அது எப்போ வந்து அனுசரிக்கப்பட்டதை நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ அந்த மாதிரி இந்த வேர்ல்டு பேஷியன்ட் சேஃப்டி டேயை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்க்கான கருப்பொருள் ஸோ தீம் வந்து இம்போர்ட்டிங் டயக்னசஸ் ஃபார் பேஷன்ட் சேஃப்டி நோயாளியின் பாதுகாப்பிற்கான நோயறிதலை மேம்படுத்துதல் ஸோ அதுக்கான ஸ்லோகன்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க கெட் ட்ரைட் ரைட் மேக் இட் சேஃப் ஸோ இது முதல் முதல்ல எப்போ வந்து கடைபிடிக்கப்பட்டது இல்லை அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேருந்தால் பார்த்தீங்கன்னா இது கடைபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு வேறொரு முக்கியமான நாள் சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சமூக நீதி நாள் வந்து செப்டம்பர் பதினேழு வந்து அனுசரிக்கப்படுகிறது ஸோ பெரியாரோட பிறந்தநாள் பெரியாரோட பிறந்தநாளை வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஸோ பெரியாரோட பிறந்தநாளை சமூக நீதி நாளாக வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த இயர் பெரியார் அவர்களோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் ஸோ அதனால் செப்டம்பர் பதினேழு வந்துட்டு சமூக நீதி நாள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தான் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தது எல்லா கொஷின்ஸையும் ரி ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கானதை நம்ம பார்த்துடலாம் தேங்க்யூ மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க் யூ